நல்லா வேலை வில்லேஜில் வீட்டில் தூங்கி இருந்தா கூட நல்லா தூங்கி இருக்கலாம். நிஜமா சொல்றேன், குப்பை வேஸ்ட்டு, போர் போர் போரா, வெறும் பேச்சியே பேச்சி பேச்சியே கொள்றாங்க. அம்மா படம் எப்படி இருந்தது? போர் போர் போரா, வெறும் பேச்சியே பேச்சி பேச்சியே கொள்றாங்க. ஆமா, சலுப்பா கூட இருந்துச்சு, எந்திரிச்சு வந்துடலாம். ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அவர் நல்லா நடிக்கிறாரு, வள 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 வளன்னு பேசுறாரு. வீட்டுல தூங்கி இருந்தா கூட நல்லா தூங்கி இருக்கலாம். நிஜமா சொல்றேன், குப்பை வேஸ்ட். ரொம்ப ரெண்டு பேரும் அறுக்குறாங்க சார். உங்களுக்கு கமல் பாட்டுக்கோசரம் ஒரு தடவை பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், அப்புறம் கிளைமேக்ஸ் இருந்துச்சு. அப்படிங்களா? ஐயா ஐயா இல்லை, எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டோரியில் எதுவுமே இல்லை, ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டே இருக்காங்க, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப பேசிட்டே, ரொம்ப 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 டெட் ஸ்லோ. 96 இல்லை, 96 உங்களுக்கு எமோஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம ஃபிலிமோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஏதோ எமோஷனலுக்காக ஒரு சில ரெண்டு சீன் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கே தவிர, மற்றபடி ஜஸ்ட்டு ஸ்டோரி நரேட்டிங். பெரிய படமாக இருக்குது, ரொம்ப பெரிய படம் எப்படா முடியும்? கடைசீட்டுனாச்சும் என்ன சொல்ல வராங்கன்றதுக்காக உட்காந்துருக்கிறதா இருக்கு, மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாட்டு கண்டிப்பாக இல்லை, ரெண்டு பாட் போகிற அளவுக்கு அங்கே ஒன்றும் ஸ்டோரியோ இல்லை ஸ்க்ரீன் ப்ளேவோ எதுவுமே இல்லை. இந்த ஓடிடியில் இருந்திருந்தால் கூட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பார்த்துருக்க மாட்டேன். அப்படிங்களா? அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக நல்லா இல்லை சார். அதான் நான் நல்லா இல்லை சார், ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் அவ்வளோதான். இது டைலாகோ மற்றபடி நம் என்ன சொல்கிறது, வெளியில் வந்து மனசில் பதிய வச்சு நம்ம திருப்பி இது இப்படி இருக்கே நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, பட் ஆனால் பெரிய அதான் உங்களுக்கு மனசில் நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பிலோ ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். கார்த்திக் வந்து அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க, ஏதோ ஃபேமிலி கார்த்திக் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருக்கு. மற்றபடி வேறு மாதிரி வேறு எதுவுமே இல்லைங்க. பழைய நினைவுகள்லாம் வர மாதிரி நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு சார். பார்க்கலாம், ஒன் டைம் பிடிச்சிருக்கு. ஆ பிடிச்சிருக்கு. எந்த மாதிரியான படம் சார் இது? பழைய நினைவுகள் வர்ற மாதிரி இருக்கு. நல்லா, ஆமாம், குடும்பத்து படம் தான். ஒன்றும் சொந்த ஊரை விட்டுட்டு வந்து இங்கே பழைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காகவே கதை நல்லா இருக்கு. யாரும் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, பார்க்கலாம், ஒன் டைம் தான். அது லாங் டைம், கொஞ்சம் இடையில கொஞ்சம் உட்கார முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. சாங்கு ஒன்றும் இருக்கலாம், அது பழைய பாட்டு தான் எல்லாம் போடுறாங்க, பாட்டே இல்லை படத்தில். படம் கொஞ்சம் லேக்காக தானே போகுது, நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேர் காம்போ எப்படி இருக்குது? அரவிந்த் சாமி ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்கும். அதே காம்போ தான், நல்லா தான் இருக்கு படம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உங்களுக்கு படம் நல்லா இருக்கு, பொறுமையாக போவோம், பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, ஆகி தான் ப்ரோ, ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபஸ்ட் ஹாஃபு புரியாது, செகண்ட் ஹாஃபும் லாஸ்ட்டாக தான் கதையே புரியும் ப்ரோ. படம் அருமையாக இருக்குங்க, பாத்ரூம் கூட போகாமல் இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வரோங்க, அந்த அளவுக்கு படம் படம் சூப்பராக இருக்கு. எல்லோரும் ஸ்லோவாக தான் படம், எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, ஃபேமிலி சென்டிமெண்ட்டான படம் தான். அண்ணன் தங்க ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, அந்த ஜல்லிக்கட்டு அது பார்க்க ஒரு விஷயங்கள். அப்புறம் பார்த்தா நீடாமங்கலம் அந்த வரலாறு, அது நடுக்கல் அந்த வரலாறு நல்லா இருக்கு. ஒன்றும் 25 வருஷம் சைக்கிள் சென்டிமெண்ட்டு, 25 வருஷம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டான படம், நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு.